வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இந்த வீடியோவோடு சேர்த்து பல வீடியோக்கள் தொடர்ந்து வரப்போகுது. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேனிக்கும் மதுரைக்கும் ஒரு ட்ரெயின் ஓடுதுங்க. அது கிட்டத்தட்ட காலையில் 8:05 மதுரையில் இருந்து எடுத்து தேனிக்கு வர நேரம் 9:30, சில நேரங்களில் 9:40 கூட ஆகிடுது. வேலைக்கு போகிறவங்களுக்கு அது கொஞ்சம் காலதாமதமாக கருத்து நிலைவு. அதே நேரங்களில் அப்போ வர ட்ரெயின் ஈவினிங் 6:30 எடுக்கிறாங்க. மதுரைக்கு கிட்டத்தட்ட போகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது 7:50 கிட்ட ஆகிடுது. கனெக்ஷன் ட்ரெயினுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, சென்னைக்கு போகிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ட்ரெயின் என்னென்னா, ஈவினிங் போகும்போது காலியாக தான் போகுது. ஏன்னா 5:00 வேலை முடிஞ்சு 6:30 வரைக்கும் யாரும் வெயிட் பண்ணி போக மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தும் நிலவுது. அதனால் பொதுமக்களினுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குது அப்படின்னா, தேனிக்கும் மதுரைக்கும் பகல் நேரத்தில் ஒரு ரயில் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இங்கேருந்து மதுரைக்கு வேலைக்கு போகிறவங்க அதிகம். காலையில் அந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு ரயில் விட்டாங்கன்னா மதுரைக்கு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வர்ற பஸ்ஸெல்லாம் ஃபுல்லாக தான் வருது. ஸோ அந்த கூட்டமெல்லாம் ட்ரெயினில் வந்தது அப்படின்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்குது. அதாவது என்ன மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பகல் நேரங்களில் தேனிக்கும் மதுரைக்கும் ஒரு ட்ரிப் அடித்தா ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மக்கள் வந்து வச்சுருக்காங்க. உண்மையிலேயே இந்த கோரிக்கையை நம்மளும் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. தேனிக்கும் மதுரைக்குமான ட்ரெயின் விரைவில் போடி வரைக்கும் நீட்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் வைக்கிறாங்க. அதே நேரங்களில் ஏற்கனவே அறிவித்து நிறுத்தப்பட்ட போடி சென்னை ரயிலும் விரைவில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இதை மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வரப்போகுது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.